ஹாய், வெல்கம் டு குயின் பீடியா. எப்போவுமே பேரண்ட்டுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம கரெக்டாக ஃபுட்டு கொடுத்துட்ருக்கோமா, நம்ம கொடுக்குற ஃபுட்டு வந்து கரெக்டாக அவங்களுக்கு வந்து உடம்புல சேருதா, அவங்க வெயிட்டு கரெக்டாக இருக்கா. நம்ம ஒவ்வொருத்தரும் டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணும்போதும் நம்ம இந்த க்வெஸ்சனை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்போம், வெயிட்டு சரிதானா, இன்னும் வேறு ஏதாவது கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப லீனாக இருப்பாங்க. எவ்வளோதான் ஃபுட்டு கொடுத்தாலும் லீனாகவே இருப்பாங்க, ஆனால் டாக்டர் வந்து வெயிட் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு குழந்தை சேம் ஏஜில் 1 இயரில் ஒரு பேபி இருக்கும், ஒரு பேபியோட வெயிட் வந்து இவ்வளோ ஒரு 10 கேஜி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன், உங்கள் குழந்தையோட வெயிட் வந்து 9 கேஜி தான் இருக்கும். ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க, ஏன்னா உங்கள் குழந்தையோட வெயிட் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய போர்ன் வெயிட், அவங்க பிறக்கும் போது எவ்வளோ இருந்தாங்களோ அந்த வெயிட்டை வச்சு தான் டிசைட் ஆகும். ஸோ கம்பேர் பண்ணாதீங்க. உங்கள் குழந்தையோட வெயிட்டு அவனோட ஃபுட் எல்லாமே வந்து நீங்கள் உங்கள் டாக்டரை தான் நீங்கள் கன்சல்ட் பண்ணி கொடுக்கணுமே தவிர மற்ற குழந்தைங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து அதை பற்றி தான், உங்கள் குழந்தையோட வெயிட் வந்து எவ்வளவு இருக்கணும். இது வந்து 1 இயர் ஓல்டு வரைக்கும் உள்ள ஒரு பேபியோட வெயிட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களை வந்து ரீச் ஆகும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதாவது இப்போ விண்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ குழந்தைங்க வந்து விண்டர் சீசனில் எப்படி நம்ம அவங்கள வந்து பாதுகாத்துக்கணும், என்ன மாதிரியான ஃபுட்டு கொடுக்கலாம், ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதுவும் கம்ப்ளீட்டாக பேரண்டிங் ரிலேட்டடாக உள்ள வீடியோ தான். ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், நீங்கள் அதை எடுத்து செக் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸாக இருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குழந்தை வந்து பிறக்கிற டைமில் எவ்வளோ வெயிட் இருக்குது, அது 1 இயரில் வரும்போது அதுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் கான்செப்ட். அண்டு நீங்கள் குழந்தைங்களோட வெயிட் பிறக்கும்போது, குழந்தைங்களோட வெயிட் அப்படிங்கிறது வந்து ஒரு அம்மா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எவ்வளவு சத்துள்ள உணவு சாப்பிட்றாங்க, எவ்வளவு ஃபுட்டு வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க, அவங்க உடம்புல எவ்வளோ ஃபுட்டு வந்து போய் சேருது, இது எல்லாத்தையும் வச்சு தான் குழந்தைங்களோட வெயிட்டை வந்து டிசைட் பண்ண முடியும். நார்மலாக பிறக்கிற குழந்தை வந்து ஒரு 2.26 கேஜிலேருந்து 5.43 கேஜி வரைக்கும் இருக்கலாம். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் அதை விட கூடையோ குறையவோ இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் இடம் வேணால் கூட குறைய இருக்கலாமே தவிர அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை, நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. சில குழந்தைங்க 1.8 கேஜி தான் இருப்பாங்க, 1.8லேருந்து 2 கேஜி வரை தான் இருப்பாங்க. இது வந்து ரொம்ப லோயர் வெயிட் தான், அந்த குழந்தைங்களை கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கணும். ஆனாலுமே அந்த குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. நம்ம அவங்கள கேர் பண்ணி பார்க்குறதுலையும் அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஃபுட்லேயும் வந்து அவங்களுடைய நாளடைவில் வந்து அவங்களுடைய வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் கேர் பண்ணி பார்க்கணும். சில குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2லேருந்து 3 வரை தான் இருப்பாங்க. ரொம்ப ரேர் கேஸில் தான் வந்து எடை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ 3 கேஜிக்கு மேலே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தாலும் அது கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயம்தான், ஏன்னா டெலிவரி டைமில் அதுலேயும் 4 கேஜி அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துன்னா அது ரொம்ப அப்நார்மல் தான். நார்மலாக வந்து அந்த மாதிரி டைமில் வந்து நார்மல் டெலிவரிக்கு சான்ஸாக இருக்கப்போ கூட இந்த மாதிரி 4 கேஜி அப்படின்னு வரும்போது அது வந்து நார்மல் டெலிவரிக்கு பாசிபிள் ஆகாது. ஸோ அது வந்து சி செக்ஷனில் தான் போய் நிற்கும். ஸோ 4 கேஜிக்கு மேலே வந்து குழந்தைங்க வந்து வெயிட் இருக்குது வயிற்றில் இருக்கும்போது அப்படின்னு வர்ற டைமில் வந்து நம்ம வந்து சி செக்ஷனில் தான் போய் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் மந்த்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து கம்மி பண்ணணும். அப்போ தான் குழந்தைங்களுடைய வெயிட் வந்து வயிற்றில் இருக்கும்போதே கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ குழந்தை வந்து பிறந்துடுச்சு அப்படின்னாலே அதோட வெயிட்ல வந்து கொஞ்சம் தனியாக கேர் பண்ணி பார்க்கணும். அது மீடியம் வெயிட்ல இருந்தாலும் கூட, நம்ம சொல்கிற வெயிட்ல இருந்தாலும், அல்லது லோயர் வெயிட்டோ அல்லது அபோவ் வெயிட்டோ, அந்த எதுவாக இருந்தாலுமே நம்ம அதிகமாக கேர் பண்ணி பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தையோட எடை வந்து 1 மாதத்துக்குள்ள அதோட எடையிலேருந்து கம்மி தான் ஆகும். கண்டிப்பாக ஒரு 500 கிராம் வரைக்கும் அது ரெடியூஸ் ஆயிரும். ஸோ அது வந்து இது நார்மல் விஷயந்தான். ஸோ அதை நினச்சி நம்ம வந்து பயப்பட தேவை கிடையாது. ஏதாவது நோய் வந்துருச்சா அல்லது பேபிக்கு சரியான ஃபுட்டு கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்பட வேணாம். இது வந்து ஒரு நார்மல் விஷயம். பிறந்த குழந்தை வந்து இப்போ ஒரு 3 கேஜி இருக்குது அப்படின்னா அந்த 1 மந்த் வரும்போது ஒரு 500 கிராம் அதை விட கம்மியாகும். இது வந்து நார்மல் ஃபேக்ட். 3 மாதத்துக்கு அப்புறம் வந்து தான் அதோட வெயிட்டில் வந்து நம்ம கேர் பண்ணணும். அதை ரொம்பவே நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கணும். ஏன்னா சில நேரங்களில் ஏதாவது வைரஸ் தொற்று ஏதாவது வந்துன்னா குழந்தையோட எடை வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும், கம்ப்ளீட்டாக வந்து குறைஞ்சிரும். ஸோ அதெல்லாம் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கணும். அண்ட் குழந்தைங்களுக்கு எவ்வளோ தாய்ப்பால் கொடுக்குறோமோ மதர்ஸ் ஃபீடு தான் வந்து அவங்களோட இம்யூனிட்டி பவரை அதிகரிக்குது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வெயிட்டையும் வந்து மதர்ஸ் ஃபீடு தான் வந்து அதிகரிக்குது. ஸோ குழந்தை பிறக்கும்போது என்ன வெயிட் இருக்கோ அந்த வெயிட்டை மாதிரி 2x மடங்கு வெயிட் வந்து குழந்தையோட 6வது மாதத்தில் இருக்கணும். இப்போ குழந்தை பிறக்கும்போது வந்து 3 கேஜி இருக்குது அப்படின்னா குழந்தை வந்து 6வது மாதத்தில் அட்லீஸ்ட் 9 கேஜி வரை இருக்கணும். அதுதான் வந்து நீங்கள் கணக்கெடுக்கிறது. அதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், உங்கள் குழந்தையோட வெயிட்டை வந்து
இன்னொரு குழந்தையோட வெயிட் கூட கம்பேர் பண்ணாதீங்க. சேம் ஏஜா இருக்கலாம், ஒரு குழந்தை 10 இருக்கும், உங்க குழந்தை 9 இருக்கு அப்படின்னா நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் வந்து உங்களுடைய பிறக்கிற டைம்ல உங்க குழந்தை என்ன வெயிட்ல இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த 6th மாசம் அல்லது 9 மந்த்ல வந்து அதை டிபெண்ட் பண்ணி தான் வரும். ஸோ நீங்க வந்து எடை கூடுறது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ நார்மல் திங், அது கூடவும் குறையவும் தான் செய்யும். ரொம்பவே குறையாம பாத்துக்கணும், அதுதான் மெயின் விஷயம். ஸோ உங்க குழந்தை பிறக்கும் போது என்ன ஏஜ் இருக்கோ 6th மாசம் அதை மாதிரி டபுள் மடங்கு இருக்கணும், அதுதான் வந்து பார்க்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் குழந்தையோட ஃபுட்டில் வந்து ரொம்ப அதிகமாக கேர் பண்ணி பார்க்கணும். நான் ஃபர்ஸ்ட் டே சொன்னேன், ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸுக்கு வந்து மதர்ஸ் ஃபீடு தான் முக்கியம், மதர் ஃபீடை தவிர வேற எதுவுமே தேவை கிடையாது. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அவங்களுடைய ஃபுட்டை வந்து மாற்றணும். நிறைய விட்டமின்ஸ் ப்ரோட்டீன்ஸ் உள்ள ஃபுட்டெல்லாம் வந்து கொடுக்க கொடுக்க அவங்களுடைய வெயிட் வந்து 6 மந்த்ஸுக்கு அப்புறம் அதிகமாகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் வந்து மதர் ஃபீடு மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதோட வெயிட் வந்து டபுள் மடங்காக பர்த் வெயிட்டை விட அதிகமாக இருக்கும், 2 times வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1 year ஆகும்போது 6 மந்த்ஸுக்கு அப்புறம் நம்ம மற்ற ஃபுட்டுகளை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ அவங்களுடைய வெயிட் வந்து த்ரைஸ், அதாவது 3 மடங்கு அதிகமாக இருக்கணும். இப்போ 3 kg ஒரு குழந்தை பிறக்கும்போது இருக்குது அப்படின்னா அந்த குழந்தையோட 1th வயசில் வந்து அதை மாதிரி 3 மடங்கு அதிகமாகணும். தட் மீன்ஸ் 12 kg வரை அந்த குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது, நீங்கள் கரெக்டான ஃபுட்டு தான் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிறக்கிற குழந்தை 2.7 kg அப்படின்னு இருந்ததுன்னா அந்த குழந்தை 1 வயதுக்கு ஆகும்போது அதோட வெயிட் வந்து 7.8 kg வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு சின்ன அளவுக்கு வேணால் கூடுதலோ குறைவோ இருக்கலாமே தவிர ரொம்ப வந்து குறையாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நம்ம டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணணும். ஏன்னா சில வைரஸ் ஃபீவர் சில இதெல்லாம் வரும்போது கம்ப்ளீட்டாக குழந்தையோட வெயிட் வந்து குறைஞ்சிரும். அதுவும் இந்த வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள் வரும்போது அந்த கம்ப்ளீட்டாக எடை வந்து அப்படி மாறிடும். ஸோ நம்ம வந்து கரெக்டாக கேர் பண்ணி குழந்தைங்களை பார்த்துக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து கரெக்டான ஃபுட்டை அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கணும். அவங்க பிறந்த எடையை விட 2 மடங்கு அதிகமாக 6 மாசத்தில் இருக்கணும். அண்டு 1 year வரும்போது 3 மடங்கு அதிகமாக இருக்கணும். அதை விட மாறுது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக தனியாக அதுக்கு ஸ்பெஷல் கேர் கொடுத்து தான் ஆகணும். அண்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில், குழந்தைங்களோட டாக்டர்ஸை வந்து நீங்கள் மாற்றிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து உங்கள் குழந்தையோட ஃபுல் ரிப்போர்ட்டும் தெரியும். ஸோ குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் அப்பப்போ வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். 1 month ஒருக்க நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போய் நீங்கள் செக் பண்ணுறது ரொம்பவே நல்லது. பேபியோட வெயிட் செக் பண்ணலாம், ஹைட் செக் பண்ணலாம், அவங்களுடைய தலை அவங்களுடைய மூளையோட அளவையும் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா வளர்ச்சி அப்படிங்கிற மூளையோட வளர்ச்சி ரொம்பவே முக்கியம். ஸோ அதையும் நம்ம செக் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 months வரைக்கும் மதர் ஃபீடு தான், அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபுட்டை கொடுக்கணும். வேறு ஃபுட்டு அது வந்து தாய்ப்பாலுக்கு இணையாக இம்யூனிட்டி பவர் ப்ளஸ் எடை கூடுறதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு வந்து பழம், காய், கீரைகள் இந்த மாதிரி உள்ள ஃபுட்டை கொடுங்க. தானிய வகைகளை சேர்க்கலாம். இந்த ஃபுட்டு எல்லாமே வந்து டெய்லி நீங்கள் ஒவ்வொன்றும் கொடுத்துட்டே இருந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக எந்த விதமான தொற்று நோய்களும் வராது. அண்ட் இது கொடுக்கறது எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கணும். அண்ட் குக்கிங் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது. நம்ம வந்து எடுத்தோடனே இப்போ கீரைகளை வந்து டைரெக்டாக கொடுக்க முடியாது. ஒவ்வொரு விதமான ஃபுட்டும் இந்தந்த ஏஜில் உள்ள குழந்தைங்களுக்கு கரெக்டான மாதிரி குக் பண்ணி கொடுக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி எல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் பேபியோட வெயிட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க, டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா 6 months வரைக்கும் பேபி நம்ம கூடயே தான் இருக்கும். ஸோ மதர் ஃபீடு தான். அந்த 6 months அப்புறம் நம்ம ஃபுட்டு மாற்றுவோம். அட் த சேம் டைம் வந்து என்னென்னா குழந்தைங்க தவள ஆரம்பிக்கும். ஸோ குழந்தைங்க தவள ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய எனர்ஜி வந்து கொஞ்சம் பேர்ஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். அதனால கொஞ்சம் வெயிட்டும் குறையிற மாதிரி தான் இருக்கும். 6 months அப்புறம் எப்பவுமே பேபியோட வெயிட் வந்து கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற வெயிட்டில் வந்து வராது. ஸோ அது வந்து நார்மல் திங் தான். ஏன்னா குழந்தைங்க வந்து அதிகமாக வந்து தவள ஆரம்பிக்கும். ஒரு 10 months எலும்ப ஆரம்பிக்குது, நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அதனால வந்து வெயிட் கொஞ்சம் கொஞ்சம் குறைய தான் செய்யும். நம்ம கரெக்டாக இருக்கிற ஃபுட்டோ வந்து கொடுத்துட்டே இருக்கணும். 6 months அப்புறம் மதர் ஃபீடு வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும் போது அதுக்கு ஈக்குவலான ஃபுட்டு வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கேர் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இட்ஸ் பை ஃப்ரம் குயின்.